மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ந்து பேசி வருகிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது தேசிய சட்ட ஆணையம் ஏழு தேசிய கட்சிகள் ஐம்பத்தி மூன்று மாநில கட்சிகளை அழைத்து இரண்டு நாட்களுக்கு இது தொடர்பாக ஆலோசனை நடத்த இருக்கிறது ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது எல்லா மாநிலங்களுக்கும் எல்லா மாநில சட்டமன்றங்களுக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தலை நடத்துவது என்பது நிர்வாகத்தில் கவனம் செலுத்துவதற்கு வழிவகுக்கும் தேர்தல் செலவுகளை குறைப்பதற்கு வழிவகுக்கும் ஒரு தொடர்ச்சியான இடைவெளி இல்லாத ஒரு நிர்வாகம் என்பது நடைபெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் என்பது அதை வாதிடக்கூடிய அதற்கு ஆதரவானவர்கள் சொல்லக்கூடிய கருத்து இன்னொரு தரப்பில் சொல்லக்கூடிய கருத்து காங்கிரஸ் கட்சி இதை கடுமையாக எதிர்க்கிறது தேர்தல் பயத்தில் இந்த முடிவுகளை முன்கூட்டியே நடத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்கிற கருத்தை காங்கிரஸ் சொல்கிறது மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சண்டிகர் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்கிறது இந்த தேர்தலோடே சேர்த்து நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்துவது என்பது ஒரு கருத்தாக முன்வைக்கப்படுகிறது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இன்னமும் அவகாசம் இருந்தாலும் கூட அவர்களையும் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கான தேர்தலையுமே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு மே மாதத்தில் இணைத்து நடத்துவது என்பது தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளில் ஒன்றாக இருக்கிறது பெருவாரியான கட்சிகள் ஏற்றுக்கொண்டு அரசியல் சட்டம் தான் ஒரே நேரத்தில் தேர்தல் ஆனால் அது சாத்தியமில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் எதற்காக இந்த முழக்கத்தை முன்வைக்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே கலாச்சாரம் ஒரே வரி ஒரே தேர்தல் என்கிற அந்த அடிப்படையிலா அல்லது உண்மையிலேயே ஒரு மாநிலத்திற்கு ஒரு முறை தேர்தல் ஆறு மாதம் கழித்து இன்னொரு தேர்தல் அதற்கு பிறகு இன்னொரு தேர்தல் என்று அரசியல் தலைமைகள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே பாதி நேரத்தை தங்களுடைய நிர்வாக நேரத்தை கழித்து விடுகிறார்கள் என்கிற அந்த ஆதங்கத்தில் இது சொல்லப்படுகிறதா என்பது விவாதத்துக்குரியது இது உங்களுடைய பார்வை இல்லை இப்போ பிரதமர் ரொம்ப அழுத்தமாக இப்போ சமீபத்தில் பேசினார் என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் பட்சத்தில் முன்பும் பேசினார் இப்போ நிதி ஆயோக் கூட்டத்தில் கூட எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இந்த விஷயத்தை ரொம்ப அழுத்தமாக பிரதமர் பேசினார் அவர் பேசியதுடைய தொடர்ச்சி போல் இப்போ தெரியுது சட்ட ஆணையம் எடுத்திருக்கக்கூடிய இந்த முன்முயற்சி அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க ஏன் சட்ட ஆணையம் பிரதமருடைய பேச்சுக்கு பின்னாடி போகுது என்பதே எனக்கு புரியலை அவங்களா ஒரு சொந்த ஹோதாவில் பண்ணாலாவது நம்ம புரிந்து கொள்ளலாம் ஒன்று இப்போ பிரதமருடைய இந்த பேச்சுக்கு ரெண்டு மிக முக்கியமான அடிப்படை காரணங்கள் இருப்பதாக நான் பார்க்குறேன் ஒன்று ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் மிசோரம் இந்த நான்கு மாநில தேர்தலில் பாஜக ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது என்று பல பத்திரிகைகள் ஊகங்கள் தான் நான் மறுக்கலை பல ஊகங்கள் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ இங்கே ஒரு தோல்வியை சந்திச்சுட்டு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மேல மக்களவை தேர்தல் என சந்திக்கும் பொழுது பாஜகவுக்கு அதுவே ஒரு பெரிய பாரமாக இருக்கக்கூடிய ஆபத்து இருக்கிறது என்று இன்றைய தினம் ஒரு கணிப்பு அவங்களுக்கு இருப்பதாக செய்திகள் வந்துகிட்டு ஆகவே ஒன்று இந்த சட்டமன்ற தேர்தலோடு மக்களவை தேர்தலை நடத்துவது அல்லது மக்களவை தேர்தலை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மேலே நடத்தும் போது தான் இந்த சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடத்துவது என்கிற ஒரு இலக்கை நோக்கி பிரதமர் பயணிப்பது போல படுகிறது அதற்காக இப்போ சட்ட ஆணையத்தையும் இப்படி வந்து கிளப்பி விட்டுருக்காங்க இது வந்து ஒரு சொந்த அரசியல் ஆதாயத்துக்காக ஆளுங்கட்சி எடுக்கிற ஒரு முன்முயற்சியை தவிர ஒரு விரிந்த நோக்கில் இருந்து அல்ல என்று முதலில் பதிவு செய்கிறேன் இரண்டாவது பொதுவாகவே பாஜகவுக்கு என்ன ஒரு சித்தாந்தம் உண்டு என்றால் அவர் ஏற்றுக்கொள்வார் பின்னாடி இருக்குன்னு சொன்னால் நண்பர்கள் ஒத்துக்கிறது பின்னாடி இருக்குன்னு முன்னாடி நின்று அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கோட்பாடு வந்து என்னன்னா இந்த மொழிவாரி மாநிலங்களே தேவையில்லை இது உருவான காலத்திலே அவங்க எதிர்த்தாங்க எதிர்த்தே தீர்மானம் போட்டிருக்காங்க குறிஞ்சி கோல்வால் கூடிய நூல்களையும் அது ரொம்ப விரிவாக இருக்குது அவங்கள பொறுத்தவரை ஒரு நாடு என்பதை நம்ம ஏற்கிறோம் ஆனால் அதை அப்படியே நீட்டித்து ஒரு நாடு ஒரு மதம் ஒரு மொழி ஒரு பண்பாடு இப்போ ஒரு வரி அடுத்து ஒரு தேர்தல் என்பதை நோக்கி போகிறாங்க அவங்கள பொறுத்த வரையில் மத்திய ஆட்சி அதற்கு பிறகு உள்ளாட்சி தான் இந்த எடையில் மாநில அரசுகள் மாநில சட்டமன்றங்கள் தேவையா என்கிற கேள்வியை குருஜி அவர்கள் எழுப்பியிருக்காங்க அவங்களுடைய நூலில் இந்த சிந்தனை அவங்களுக்குள்ள வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது என்னுடைய அச்சம் என்பது என்னவென்றால் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் என்று இப்போ ஆரம்பித்து பிறகு ஒரே தேர்தல்

நான் நீங்கள் வந்து எடுத்து சிந்தனை கொத்த எடுத்து பா படித்து பாருங்கள் மொழிவாரி மாநிலத்தை எடுத்து ஆர்எஸ்எஸ் போட்டிருக்கக்கூடிய தீர்மானங்கள்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமாக போட்டிருக்காங்க ஆர்எஸ்எஸ் ரிசால்ட்ஸுன்னு அது என் கையில் இருக்குது அந்த அளவுக்கு எதிர்த்து அவங்க அவங்க இன்றைக்கி தனி பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்காங்க அவங்களுடைய சிந்தனை போக்கை புரிந்து கொள்ள வேண்டி என்பதற்காக சொல்கிறேன் ஆகவேதான் இந்த ஒரே நேரத்தில் தேர்தல் அப்படிங்கிறாங்க இதில் மிக அடிப்படையான விஷயத்தை கிளப்பியது இவங்களுடைய சிந்தனைக்கின்னு நேர் எதிரானது மாநில சுயாட்சி மற்றும் மத்தியில் கூட்டலாட்சி மாநில கட்சிகள் பற்றியே நீங்க வந்து பிஜே அவர் சுதர்சன் நாட்சியப்பனும் ஏறத்தாழ் அந்த கருத்தை முன்மொழிகிறார் இல்ல நான் இருக்கிறேன் நான் ஏற்கலை நிர்வாக சௌகரியம் ஒரே நேரத்துல தேர்தல்னா பிரச்சாரம் செய்யக்கூடிய நேரம் குறையுது செலவு குறையுது அத அதாவதுக்கு ஆஹ் முதல்ல நான் அதுக்கு பிறகு வர்றது செலவுகளவுக்கெல்லாம் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து வந்து என்னன்னா நீங்கள் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபத்தேழு வரைக்கும் சேர்ந்து நடச்சுங்கிறது நான் மறுக்கலை முதன் முதலாக வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை என்கிற அடிப்படையில் வரும் பொழுது நிச்சயமாக ரெண்டும் எல்லாம் சேர்ந்து தான் வரும் ஆனால் காலப்போக்கில் ஏன் மாறிச்சு ஏன் மாறிச்சு என்றால் இந்த நாடு பல தேசிய இனங்களைக் கண்டு ஒரு மிக பெரிய நாடு இது மொழிவாரி மாநிலங்களை கொண்ட நாடு ஆகவே ஒவ்வொரு மாநிலமும் பல கோடி வாக்காளர்களை கொண்ட ஒரு நாடு ஆகவே காலப்போக்கில் மக்களவைக்கு ஒரு முறை தேர்தல் மாநில சட்டமன்றங்களுக்கு வெவ்வேறு காலங்களில் தேர்தல் என்றுதான் ஆக முடியும் என்பதை காலம் நிரூபிச்சிருக்குங்கிறேன் வாழ்க்கை நிரூபிச்சிருக்கு இதுதான் யதார்த்தம் இந்த யதார்த்தம் இன்னைக்கு நடப்புல இருக்கு இத சுருட்டி பழையபடி ஐம்பத்தி ரெண்டுக்கு போகலாம் என்று ஆசைப்பட்டது பாஜக என்னன்னா சட்டமன்ற தேர்தலை நடத்தும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு மாநிலத்தினுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் முன்வைக்கப்படும் ஆனா ரெண்டையும் சேர்த்து நடத்தினா என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த இந்திய பிரச்சனை தான் வரும் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று போன்றதுல என்ன ஒரு முக்கிய முக்கியமான பிரச்சனை என்ன இருந்துச்சு குறிப்பாக யுத்தங்கள் வரும்பொழுது என்னாகும்னா அந்த யுத்தம் பற்றிய பிரச்சனை தான் அந்த தேர்தலில் ஆக்கிரமிக்கும் அது இயல்பானது அங்க போயிட்டு நீங்க மாநில பிரச்சனையெல்லாம் எல்லாம் எடுபடவே செய்யாது ஆகவே மக்களவைக்கு தனியாக தேர்தல் மாநில சட்டமன்றங்களுக்கு தனியாக தேர்தல் என்றால் தான் மெய்யான மாநில சுயாட்சியாக இருக்கும் ஒரு சரியான ஜனநாயகமா இருக்கு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் செலவு குறையும் நான் என்ன சொல்ல வரேன் நண்பரே சொல்லிட்டார் நல்லா பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவாகுது அப்படின்னு எங்கள் இந்திய அரசுக்கு பத்தாயிரம் கோடியெலாம் வெறும் சுஜிப்பீங்க நீ நேற்று தான் உங்கள் நிதியமைச்சர் பெருமையாக சொல்லியிருக்காரு ஜிஎஸ்டி மூலமாக மாதத்துக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி ரூபாய் வசூல் வருஷத்துக்கு பதிமூணு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் எங்களுடைய சாதாரண வெகு மக்களிடமிருந்து இவ்வளவு வரிய வாங்குகிறீர்கள் இதிலிருந்து ஒரு மாநில சட்டமன்றத்துக்கு தனியாக செலவுன்ற அதுக்காக செலவு பண்ணா என்ன சரி செலவுன்ற முதல்ல அடி அடிப்படையான ஒரு பிரச்சனை நண்பர் ஒன்னு எழுப்பினாரு அப்ப பாருங்க இவங்களே ஒத்துக்கிறாங்க அப்ப மக்களவையும் கலைக்கப்படக்கூடிய நிலைமை உண்டு மக்களவைக்கு மட்டும் தனியாக தேர்வு நடத்தணும் ஆனா அந்த பீரியட் வரைக்கும் தான் ஆக எப்படியோ ஒரே தேர்தல் என்பது அப்பவும் சிக்கல அதை விட ரொம்ப ஆபத்தானது என்னன்னா ஒரு மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிடுச்சுன்னா அப்புறமேலு அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு அந்த குறிப்பிட்ட மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் கிடையாது அப்படின்னு ஒரு ஆலோசனை அப்ப அந்த ரெண்டு என்ன இருக்கும் கவர்னர் ஆட்சி இருக்கும் அப்போ ஏ இது சுத்தமாக மாநில சுயாட்சியை வந்து பறிப்பது நண்பர் கூட ஒரு கேலியான தொண்டியில் தான் சொன்னார் உங்ககிட்ட தான் மாநில சுயாட்சி இருக்கு அதுதான் அவங்க கவலையே இருக்குது இருக்க கூடாதுங்கிறதான உங்க என்ன இல்லையே உங்களுக்கு மூன்றில் இரண்டு பக்கம் பெரும்பான்மை கருத்தா நீங்க அதில் தான் கை வைப்பீங்க இந்த கருத்தை நீங்க ஏதாவது சொல்லுங்க அவங்கள்ட்ட சொல்லுங்க அதை நோக்கி தான் போறீங்க இப்பவே வந்து பாருங்க அந்த மிச்ச பீரியடி என்றால் அந்த ரெண்டாண்டு காலமும் நேரடியாக கவர்னர் ஆட்சி என்கிற பெயரில் மத்தியில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியுடைய ஆட்சி தான் நடக்கும் இது எந்த வகையில் அங்க மாநில உரிமை மாநில சுயாட்சி ஆகவே ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது நான் மீண்டும் சொல்கிறேன் மாநில உரிமையை பறிக்கிற வேலை அடுத்த மிக முக்கியமான பாயிண்ட் நிதி பத்தி எல்லாம் திரும்ப திரும்ப பேசுறாங்க நிர்வாக அதெல்லாம் உண்மையிலேயே செய்ய வேண்டியது என்ன தெரியுமா தேர்தல் சீர்திருத்தம் இதே லா கமிஷன் நீங்க நெட்டுக்குள்ள போய் பாருங்க தேர்தல் சீர்திருத்தம் பற்றி எவ்வளவு ஆலோசனைகள் சொல்லியிருக்காங்க அது பத்தி ஒரு கூட்டத்தை போட்டாங்களா வேகமா இது அதுக்கு தான் சொன்னேன் பிரதமர் பேசுறாரு உடனே சட்ட ஆணையம் வந்து ஒரு கூட்டத்தை போடுது இது முக்கியமாக இது ஜனநாயகம் என்பது பணநாயகமாக எப்படி விளையாடி கொண்டிருக்கு அதை ஒழித்து கட்ட என்ன என்ற முயற்சி அதே போல வாங்குகிற வாக்குகளுக்கும் பெருகிற இடங்களுக்கும் வித்தியாசமா இருக்குது சம்பந்தம் இல்லாம இருக்கு அதை எப்படி சரி செய்வது இப்படி அடிப்படையாக நிறைய தேர்தல் சீர்திருத்தங்கள் பற்றி பேச வேண்டியிருக்கு அதை மத்திய அரசும் பேசுவதில்லை

இல்லை ஒரே நேரத்தில் தேர்தல் என்பது மாநில உரிமைகளை பதிக்கிற வேலை அதை இப்போ உடனே செய்ய முடியுமா பாஜகவால் மோடி அரசினால் என்று வேணால் நம்ம சந்தேகத்தை கலப்பலாம் ஆனால் அதை நோக்கி போவதற்கு ஒரு விவாதத்தை கிளப்பி விட்டுருக்காங்க பாருங்கள் அந்த வகையில் அவங்க காய்களை நகர்த்துறாங்க ஜனநாயக சக்திகள் எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லை என்றால் ஆபத்து தான்